அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில குறைமாத குழந்தையை பாதுகாப்பது எப்படி அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த பதிவை நீங்க முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறைமாத குழந்தைய இன்குபேட்டர்ல வைத்து இருப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா குழந்தையோட உடல் பரப்பு அதிகமாகவும் தோலுக்கு அடியில் கொழுப்பு சத்து குறைவாகவும் தசை பெருக்கம் இல்லாமலும் வெப்பத்தை ஒரே நிலையில் வைத்திருக்க மூளையின் முக்கிய பாகம் சரியாக முதிர்ச்சி அடையாமலும் இருப்பதால உடம்புல சூடு ஏறாது. வியர்க்கும் சக்தி குறைவாக உள்ளதுனால உடல் வெப்பத்தை சீராக வைத்துக் கொள்ள உடல் போராடும். இவற்றை தவிர்க்கவே இன்குபேட்டர் பயன்படுத்துவதை நம்ம பார்த்திருக்கோம். இதே நேரத்துல இன்குபேட்டர் இல்லாத இடத்துல என்ன செய்வது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். குழந்தைய ஒரு துணியில சுற்றி தொட்டிலின் ஓரத்துல இளஞ்சூட்டுல சுடுநீர் பைய வைக்கணும். சுடுநீர் பைய குழந்தையோட தோளில் பட்டு சுட்டு விடாதபடி துணியால மூடி மிக கவனமாக வைக்கணும். குழந்தைக்கு கதகதப்பாக இருக்க கம்பளி ஆடையோ வெப்ப நாட்களாக இருந்தால் பருத்தி ஆடையோ உடுத்தணும். குழந்தைய பாதுகாக்க 27 முதல் 32 செல்சியஸ் சூடு இதமாக இருக்கணும். முதல் 2 நாட்களுக்கு குளுக்கோஸை சிறை வழியாக சொட்டு சொட்டாக ஏற்றணும். தாய்ப்பாலை உறிஞ்சும் அளவுக்கு குழந்தைக்கு சக்தி இருந்தால் இங்க் பில்லர் அல்லது பாலாடை அல்லது சிறிய கரண்டியில் பால் கொடுத்து குழந்தைக்கு புகட்டணும். குழந்தைக்கு மூச்சு விடும் திறன் மிக குறைவாக இருக்கும். எண்டோட்ரைக்கியல் போன்ற உட்செலுத்தும் மூச்சு குழல் சாதனங்கள் பொருத்தி சுவாசத்தை சீராக வைக்கணும். தாயார் மிகவும் சுத்தமாகவும் குழந்தை இருக்கும் இடத்துல சளி இருமல் போன்ற தொல்லைகள் இல்லாமலும் பார்த்து கொள்ளணும். மருத்துவமனைக்கு வரும் உறவினர்களை குழந்தையை பார்க்க அனுமதிக்க கூடாது. மருத்துவமனையிலிருந்து குழந்தையை வீட்டுக்கு எடுத்து சென்றால் கதகதப்பான பஞ்சினையில் வச்சுக்கணும். தரையில படுக்க வைப்பது, குளிரான சூழலில் குழந்தையை வைத்திருக்க கூடவே கூடாது. தாய் தனது பாலை பீச்சி மெல்ல மெல்ல குழந்தைக்கு கொடுக்கணும். குழந்தையை குளிக்க வைக்காமல் துடைத்தெடுப்பது ரொம்பவே நல்லது. மருத்துவர்கள் சொல்லும் வழிமுறை அனைத்தையும் கேட்டு தவறாமல் நடந்து கொள்ளணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். ஆண்மை குறைவு நீங்க இந்த மருந்தை உட்கொள்வதால் ஆணுறுப்பு நீளமாகவும் பருமனாகவும் வளருவதோடு அரை மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை இல்லறத்தில் ஈடுபடலாம். சர்க்கரை நோய் குணமாக இந்த மருந்தை உட்கொள்வதால் 1 மாதத்தில் கட்டுப்படுவதோடு 6 மாதத்தில் முழுமையாக சர்க்கரை நோய் குணமாகும். உடல் எடை குறைய இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை குறையும். உடல் எடை கூட இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை கூடும். இந்த மருந்துகளை வாங்க வேண்டும் என்றால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு அழையுங்கள்.